ஒளியாய் திகழ்வோம், ஒன்றாக மகிழ்வோம். சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. நம்ம ராகாவோட சேர்ந்து ராகம் பாடு நீ. சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. இசை இல்லாமலே யாரும் இல்லையே, ஹே திசை இல்லாமலே வாழ்வும் இல்லையே. ஒன்றாய் நிகழ்வோம், கைய கொடுத்து வாணியும் நானு சென்று கவலைய மறப்போம். வீசுற காத்துல பீசா இருப்போம், நயுகின்ற சீனா சிறகா பரப்போம். சிந்தனையும் தெளிவடையும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இனிமேனி தன வேண வேகமாக மேலையிற செலவெல்லாம் குறைச்சு நீ செத்துவையுமா? குடும்பத்தை பார்க்கிற பொறுப்பு இருக்கு, கண்டபடி தெரிஞ்சா நீ எதுக்கு இப்ப தீப்பட்டி கொண்டா? விலை கேத்துவோம், உடம்பு சூடறங்க என்ன பூசுவோம். வாசனை இழுக்குது சுட சுட இட்லி பேப்பர் தோசை நலவக சட்னி. ராகா ரேடியோ ஆன் பண்ணு, செல்ஃபிய புடிச்சு போஸ்ட் பண்ணு, சின்ன சின்ன மூமெண்ட் லைக் பண்ணு, கெட்டதெல்லாமே ஹைட் பண்ணு. ஆசர வட்டி வெடிச்சா வாய் வெட்டி சிரிச்சா ஈஸியா இருந்தா மகிழ்ச்சிதான். அகத்துல இருப்பது முகத்துல வரும், ஒரே புன்னகை வாழ்க்கைய தரும். திகழ்வோம், ஒன்றாக மகிழ்வோம். சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. நம்ம ராகாவோட சேர்ந்து ராகம் பாடு நீ. சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. ஒன்றாய் மகிழ்வோம், கைய கொடுத்து வாணியும் நானு சென்று கவலைய மறப்போம். பீசுற காத்துல பீசா இருப்போம், நயுகிட சீனா சிறகா பரப்போம். சிந்தனையும் தெளிவடையும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.
என்னது எங்கயோ போறீங்கன்னு நினைச்சு அதை நிப்பாட்டிட்டீங்க. இல்ல அடுத்து நீங்க ஒரு உடக்க சொல்வீங்க, அதுல இருந்து அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நான் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் கூட தீபாவளி வந்து 11 மாசமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அடுத்த வாரம் வந்துட்டு டுபுக்கடின்னு வந்து விழுக போகுங்க. சோ அதனால ராகால முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் டிக்டாக்ல வந்து நம்ம லைவ் போய்கிட்டு இருக்கோம். ஆமா, சோ டிக்டாக் கம்யூனிட்டி அனைவருக்கும் வணக்கம். எஸ், ராகா தீபாவளி கொண்டாட்டம்ல தாங்க நம்ம இணைஞ்சிருக்கோம். எப்படின்னா டிக்டாக் மூலமா இன்னைக்கு ஒரு தீபாவளி ஃபீவர் அப்படியே ஆரம்பிச்சு விடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கலக்கு காலையோ இல்ல வந்து நம்ம நிகழ்ச்சி படைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்றதோட சரி, ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் இருக்காதுங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான். ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ராகாவுடையே பயணம் பண்ணக்கூடியவரா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த பதில் எல்லாம் தெரியும். அதை விட நாங்க ஏன் நீங்க இந்த லைஃப பாக்குற அப்படின்னு சொல்றோம்னா, இந்த குடுக்க போற பரிசு பாத்தீங்கன்னா சர்வசாதாரண பரிசே கிடையாது. இப்பதான் சுட சுட மேனுபேக்சர் கிட்ட இருந்து அந்த மெர்ச்சன்டைசஸ் எல்லாம் வாங்கி வச்சு முதல்ல இந்த லைஃப்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒத்த காலில நின்று அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சவுண்ட் ஸ்லோ சவுண்ட் கேட்கல அப்படின்னு, ஆனா இப்ப ஓகே அப்படிங்கிறாங்க. தீபாவளிக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பண்ணலாம் பாருங்க. யார் யாரும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க, டிக்டாக் வந்து ரொம்ப நாள் ஆச்சா வாய்க்கலாம் இல்லையா, நான் வெளியாகிட்டேன் லைஃப்ல இருந்து. சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு டிக்டாக் எக்ஸ்பர்ட் ஆகலாம், கவலையே படாதீங்க, எப்படி உங்களை அவை கைத்தாங்களா கூட்டு போற அப்படின்னாரு. பட் நம்பி அடுத்த ஒரு மணி நேரம் ஷோ ஓட்டணும், பட் கவலையே படாதீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா சுரேஷ் நகிலா பேசிக்கிட்டே மட்டும் இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கெஸ்டையும் கூடியாடி நல்ல இன்பம் பொங்கும் மத்தப்பு சிரிப்பினில் கொண்டாட்டம் தாள ஊரெங்கும் தாள தீபாவளி மனவெடி மழலை. அதுதான் நம்ம ராகாவுடைய அழகான மெர்ச்சன்டைஸ். பட் இருந்தாலும் வீடியோ பாக்கறத அப்படி நேரம் கொஞ்சம் எடுத்து காமிச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்க, கையோட உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோங்க. சரி, அங்க காமிச்சது வந்து வெள்ளை கலரா இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பிளாக் மார்க்கெட்ல இருந்து அடிச்சு நாங்க என்ன ஒரே கலர் கிடையாது, இந்த வருஷம் ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கலர்ல உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். அது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுதா இல்லையான்னு தெரியல, இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷைன் பண்ற மாதிரியான எப்படின்னா கலக்கல் காலை இன்னைக்கு என்ன கதை வணக்கம் ராகா ஹைப்ப மாலை வாங்க பழகலாம் எல்லாம் போட்டு ராகா ஆஹா சிறந்த இசை அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், இது வந்து பாக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மீதி எல்லாம் பாட்டி வீட்டுல இருந்து சாக்கு போய் வச்சிருப்பாங்க, அதாவது பசமாலாம் போனாலும் சரி மார்க்கெட் போனாலும் சரி எங்க போனாலும் இது ஒன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. சோ இதே மாதிரி உங்க கூடயே 24/7 இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பேக் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்களேன். என்னென்னமோ நல்ல விஷயங்கள் வந்து உங்களுடைய காதுகள்ல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ என்னென்னமோ கம்யூனிட்டி கைட்லைன் எல்லாம் இருக்கு, சோ அதெல்லாம் நம்ம பின்பற்றி ஆகணும் பாருங்களேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வந்து நல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து நீங்க ஷேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டேதான் இருப்போம், எங்களை யாரும் தடுக்க முடியாது. சோ அந்த பேக் உள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ராகாவுடைய இந்த கேப்பும் உங்களுக்காக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா கார்த்திக் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த பேக் எப்படி வாங்குறதுன்னு. நீங்க இது வாங்க முடியாதுங்க, நீங்க வந்து போட்டியில பங்கெடுத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அனுப்புவோம். இது விற்பனைக்கு கிடையாது. இந்த லைஃப்ல கூட ஒரு சில கேள்விகள் கேட்டு யாரு முதல்ல சரியா பதில் சொல்றாங்க அவங்க
பிள்ளைங்களுக்கு கூட இந்த பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கப்புறம் இந்த கேப்ல பாத்தீங்கன்னா பின்னால வந்து இசை சம்பந்தப்பட்ட ஒரு மாதிரி லோகோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் இருக்கு, இது நிறைய பேர் எங்க போனாலும் நம்ம கிட்ட கேக்குறது என்னது, இது எங்களுக்கு கிடைக்காதா, இது எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு. இப்ப ராகாவுடைய சட்டையும் பாத்தீங்கன்னா வந்து புதுவிதமா அடிச்சிருக்கிறோம். எப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பலபலன் இருக்கும். நீங்க ராத்திரில போனா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு. இது வந்து முன்பக்கம், இப்ப வந்து பின்பக்கத்தை வந்து காமிக்க போறாங்க. சோ இதுலயே அந்த பேக்ல இருக்கிற மாதிரி வந்து ராகாக சிறந்த இசை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கோட பேர்லாம் வந்து போட்டிருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தாங்க, நாங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த டிக்டாக் லைவ் வந்துட்டு தீபாவளி கொண்டாட்டத்தை இருக்காங்க நாங்க போய்கிட்டு இருக்கோம். போட்டிருக்காரு மங்கள கௌரி வந்துட்டு வெளியும் பிளீஸ்ங்கறாங்க. தினேஷ் வந்து சவுண்ட் ஆக்கலேங்கறாங்க. நம்ம யாரை நம்புவது? ஆக்சுவலி வந்து நீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்கன்னு கூட இருக்கு. போனா ஹெட் போனா அதையும் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நந்தினி நல்லா இருக்கேன்னா அப்படிங்கிறாங்க. அவுட்புட் சவுண்ட் கேட்கல. பிறகு யாரு முதல்ல பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு தான். திரும்ப சொல்றேங்க, இப்ப வந்து மிஸ்டர் ராஜன் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நேரா இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு டிஎம் பண்ணுவோம். இங்க ஒரு ராஜன் அனுப்பிட்டு அங்க ஒரு ராஜன் வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. டெக்னிக்கல் டீம் வந்து அவ்வளவு கேட்டலாம். இருங்க சவுண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க சில பேரு. தினேஷ் டி கே வந்துட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற தீபாவளி அப்படின்னாலே அதுதான் எதுவா இருந்தாலும் ஓகே நம்ம பங்கு எடுத்துக்கணும். அந்த போட்டி எல்லாம் வந்து சென்னை எக்கச்சக்கமா நடக்குது. ராகாலே எக்கச்சக்கமா இருக்கு. அதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்து நாங்க சொல்றோம். சோ இப்ப உங்களுக்கு மர்ச்சன்டைஸ் குடுக்கறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். ராகாவுடைய அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தின் அட்ரஸ் அப்படி நேரம் போக முடியுமா இல்லைங்க? நீங்க வந்துட்டு சரியா சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு www.raga.my அப்படிங்கிறாங்க. எங்களுடைய ஆபீஷியல் வெப்சைட் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க கூகுள் பண்ணாலே வந்துடும், பட்டன் எடுத்து போட்டுடலாம். சரியா சவுண்ட் கேட்காதவங்க வந்துட்டு நம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே திரும்ப வெளியாயிட்டு உள்ளுக்கு போற சொல்றாங்க. சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம உங்க ராகாவுடைய வெப்சைட் அட்ரஸ் என்ன? முதல்ல பதில் சொல்றீங்களோ? ஏன்னா சுரேஷ் இப்ப ஒண்ணு வந்து இடைப்பட்ட காலமா நம்ம சொல்லிட்டு இருந்த வெப்சைட் ஒண்ணு இருந்துச்சு. ஆமா, இப்ப இடைப்பட்ட காலமா நம்ம வந்து இன்னொரு ஒரு வார்த்தை ஆட் பண்ணி வர சொல்லிட்டு. ஓகே, நான் நினைக்கிறேன் ஒருத்தர் சரியா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ நம்ம டீம் கிட்ட இருந்து வெயிட் பண்ணுவோம், அவர் தான் கரெக்டா சொல்லிருக்காரு அப்படின்னு. வி டாட் வாணி, ஓ ரொம்ப அழகா கமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லதான் முடியல படிங்க. நீங்களும் சீரியஸா சொல்றீங்க, இதோட நானும் நினைச்சேன். அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, சோ இதோ சரியான பதில் வந்துச்சா சுரேஷ்? எப்படி டெக்னிக்கல் டீம் நம்ம வந்து அவருக்கு கொடுத்துடலாமா? ஏன்னா ஏன் கண்டு கொடுத்தது தெரியறாரு. ஓகே, இவர் தான் முதல்ல அனுப்பியிருக்காருல. ஓகே, ஐ திங்க் அவர் தான் கரெக்டா அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன்ல. பாண்டியன் சரியா சொல்லிருக்கமா? அவரு தான் வின்னரா அப்படின்னு வந்து பின்னாடி சொல்லுவாங்க. இதுல என்ன, நம்ம கிட்ட வந்து பை இருக்கு, அதுக்கப்புறமா வந்து கேப் இருக்கு, அப்புறம் ராகாவுடைய சட்டை இருக்கு. இது மூன்றுல ஏதாவது ஒரு பொருள் குலுக்கல் முறையில உங்களுக்கு வந்து சேரும். வெற்றியாளர் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் எழுதி இருக்காரு பாண்டியர் சிவகுமார்,
Yes, Pandya, the Sivakumar, 87 Namudi and the Raga Woody, Deepavali Kondattam, life in Mudal Vitriala, Ningada, so put the Pudusa Sudasuda and the Raga Woody merchandise. Yet the one, Wungali Nadi Kudia Sikravala, the Kumala Ninga Raga Woody, Instagram Kupi DM Patna. Namudi website on the day, raga.shop.my. Ama. Naria Pere and the Inanamu Pusupuka, listen at Ragas, Ragas, Palaya Pere, Inanamu Pudranga, Pumapuranga. Raga.shop.my. Yes. So, Valtical Pandya avargale. So, idhe maadhiri neengalum sakkunu naanga kekkira kelvikku sariyana badhil solittinga appadina adutha merchandise ungalku kuda kidaikkalam. Adutha namma neengal vandu romba mukkiyamaana oru angathukku vandu poga porom. Pesikitta irundha appadi oru isai illama oru Deepavali kondattam vandu poguma. பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் தான் நம்ம கலக்கல் காலையில பேசியிருந்தோம். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வருடம் அஸ்ட்ரோ உடைய தீபாவளி பாட்டை வந்து நமக்காக இசையமைச்சு கொடுத்தவரும் இவர்தான். ரொம்ப செலவு பண்ணி அவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஆமா, ரொம்ப பிஸி ஷெட்யூல் ஸ்லாங்ல இருக்கிறவரு. இன்ன வரைக்கும் ஸ்லாங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து மிகவும் பெருமை பிடிக்கிறாரு பாருங்களேன். ஆமா, எஸ்எல்ஒய் ஸ்குவாட்ல இருந்தவர் இன்னமும் இருந்துகிட்டா இருக்காங்க. மை ஹோம் பாய்ஸ் அவரை விட்டு நான் எப்படிங்க வருவேன், முடியாது, நான் கடைசிக்கு அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்முடைய ஸ்டெயின் எக்ஸ்ட்ரீம் சோ அவரும் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. எப்படி அண்ணன் வந்து இப்ப பாட சொல்லுவோமா இல்ல ஒரு 10 செகண்ட் கழிச்சு பாட சொல்லுவோமா? லைட்டா முதல்ல பேசிட்டு அப்புறம் பாட சொல்லுவோம். ரெண்டு வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து கேட்டனா நல்லா இருக்கும்ல? என்ன சீன் வரும்போது மலையில நினைச்சிட்டீங்களா இல்ல இது வெட் லுக்கா? இல்ல இப்ப நீங்க சொன்னாலும் தெரியும் பாருங்களேன் எங்களுக்கு. ஓகே, வெட் லுக். ஓகே, சோ உங்க ஃபேன்ஸ் கூட ஒரு ஹாய் சொல்லுங்களா பாக்குறவங்களுக்கு. ஓகே, வீட்டுல எப்படி ஏதாவது தீபாவளி பிரிப்பரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா இல்ல வந்து எனிமே? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து உங்க பேரை கேட்கும் போது உண்மையிலேயே ஒரு தீபாவளி கொண்டாடுவாரா இல்ல வந்து இந்த அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஷேன் எக்ஸ்ட்ரீம் தான் வந்துட்டு உங்களுடைய உண்மையான பேரா இல்ல எப்படி? தீபாவளிக்கு ஓகே, சோ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வேற இன்னும் கரெக்டா போய் சேர்ந்துடலாமே நீங்க? ரைட், ஓகே. சோ நம்ம ஷேன் எக்ஸ்ட்ரீம் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து பாட்டு கேட்காம எப்படி? அது மட்டும் இல்லைங்க, ஷேன் எக்ஸ்ட்ரீமோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்ல போறீங்கன்னா டிக்டாக்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். அவர் பாட்டு பாடி முடிச்சா அந்த கமெண்ட்ஸ் அப்படியே அள்ளி இறக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நமக்காக இவ்வளவு தூரம் ஸ்லாயாங்ல இருந்து அந்த வெட் லுக் கூட வந்திருக்காரு, அவர் வெறும் கையோட அனுப்பினா நல்லா இருக்காதுல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. சோ நம்முடைய இந்த சுட சுட ராகா உடைய மர்ச்சண்டைஸ் முதல் முதல்ல நம்ம கொடுக்க போறது நம்முடைய ஷேனுக்கு தான். மிகவும் கருமையோடு பெருமையோடு சந்தோஷத்தை அடுத்து என்ன சொல்ல போறேன்னு யோசிக்கிறேன். இது கிடைக்கிற முதல் மலேசிய மனிதர் உலகத்தில் நீங்களா? முதல்ல முதல் மலேசியன் ஆர்டிஸ்ட் நீங்க தான் ஜி. எஸ் எஸ், ரொம்ப நன்றி ஷேன் இன்னைக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. சோ நிறைய பாடல்கள் நமக்காக குடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க பாடலாம் ஜி, நான் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது கேட்டுருவாங்களாம். இட்ஸ் ஆல் யோர்ஸ் நவ.
அப்படியே நம்மள ஒரு மாதிரி வேற ஒரு ஒழுக்கு கூட்டு போட்டாரு. இப்ப இன்னைக்கு நீங்க வாசிச்ச கீபோர்ட்ல தான் அனிருத்து வாசிச்சிருக்கிறாரு, அப்புறமா யான் சங்கரா வாசிச்சிருக்கிறாரு, நம்முடைய சித்திரா அவரும் இந்த கீபோர்ட்ல வாசிச்சிருக்காரு. அதுக்காக எங்கிட்ட ஒரு கீபோர்ட் தான் இருக்கு நினைக்கிறீங்க, கை கட்டினது தூரத்துல இருக்கு அப்படின்றதுனால. இந்த பாட்டை கேட்கும் போது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு புகழின் உச்சிக்கு போன ஒரு பாட்டு. பட் உண்மையிலே அதாவது யாரா இருந்தாலுமே அந்த மியூசிக் போடும்போது பாட்டு நல்லா வரணும், பெரிய ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் இவ்வளவு பெரிய ஒரு புகழுடைய உச்சி இந்த பாட்டு இன்ன வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டெடிக்கேஷன் அவர்லாம் வச்சோம்னா கன்ஃபார்மா இந்த பாட்டு கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பேர் புகழ் வரும் அப்படின்னு அந்த மியூசிக் போடும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு அவங்களுக்கு. இப்ப இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சர் நீங்க அப்படின்னு தெரியாதவங்க வந்து யாராவது அந்த பாட்டு பத்தி பேசிருக்காங்களா? அந்த பாட்டு கேட்டவன் வந்துருக்கு செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேரும் வந்துட்டு இப்ப கூட பாத்துட்டு இருக்கலாம், இனிவேந்தம் பாடலோட இசையமைப்பாளர் வந்து இவர் தான். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மியூசிக் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு பாருங்களேன். உண்மை உண்மை. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னங்க ஒரே தமிழோட மர்ச்சன்டைஸ் முடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா வருதுங்க அடுத்தடுத்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், இப்ப நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம், யாரு சரியா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்குதான் வந்து பரிசு. அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு ராகாவுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ண வேண்டும். எஸ் உண்மை. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்புதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் எப்படி ஜெக ஜோதியா அப்படி களை கட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த டெக்கரேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். நமக்காக ரொம்ப அழகா வழங்கினவங்க வந்து ஜிவேஷ் என்டர்பிரைஸ். சோ இந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா நமக்காக பூ எல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்து. ஜிவேஷ் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சீங்கனாலே அவங்க பேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய வியாபாரங்கள், அப்புறமா உங்களுடைய திருமணங்கள், பிறந்தநாள்கள், எதுக்கு வேணா உங்களை புக் பண்ணிக்கலாம் பாருங்களேன். அடுத்து மர்ச்சன்டைஸ் அதாவது நம்மளுடைய டோட் பேக்கா இருக்கலாம், அல்லது கேப்பா இருக்கலாம், அல்லது ராகாவுடைய டிஷர்ட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது மூணுல வந்து எது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அடுத்து யாரு முதல்ல பதில் சொல்றா அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க, இங்க ரொம்ப மஸ்டன் வந்துட்டு கோவப்படுறேன், நல்லா லைவ் சரிங்க சவுண்டே வழங்க மாட்டேங்குது அப்படின்னு பிரதர் திரும்ப திரும்ப சொல்றோம். டிவைஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஆப் தொடங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முக்காவாசி பேரு நல்லா சத்தம் கேக்குது அப்படின்றாங்க, ஒரு சில பேர் கேக்கலன்றாங்க. சோ சாரி சுரேஷ் மைக் ப்ராப்ளம் இந்த வருஷம் தீபாவளி எந்த நாள்ல கொண்டாடப்படுகின்றது? எல்லாருக்கும் தெரியும் எந்த நாள், என்ன தேதியில என்ன டேட் அப்படின்னு யாரு முதல்ல சொல்றீங்களோ உங்களுக்கு தான் ராகாவுடைய மர்ச்சன்டைஸ்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதாவது தேதி சொல்லுங்க, நிறைய பேர் வந்து கிழமைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. சரி, நமக்கு வந்துட்டு வின்னர் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியான ஆளா அப்படின்னு கொஞ்சம் பொறுத்திருந்தா வந்து கேட்க வேண்டும். இதுதாங்க ராகாவுடைய புதிய இதே மாதிரி டிசைன்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து டிஷர்ட் இருக்கு, ராகாவுடைய டிஷர்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக ஒரு கேப்பும் இருக்கின்றது. இப்ப இதெல்லாம் போட்டு நீங்க தாறுமாறா வந்து தீபாவளி கொண்டாடலாம். ஆனா என்னன்னா, இப்ப நம்ம வந்து பரிசு அனுப்ப போறது, இது மூணு ஐட்டமும் உங்களுக்கு வராது. ஒண்ணு அந்த பேக், இல்ல அந்த சட்டை, இல்ல அந்த கேப், இதுல ஏதாவது ஒன்றுதான் வந்துட்டு வரும். ஓகே. சோ பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கும் தம்பிகளா, யாருக்கு வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்கலாம் சொல்லுங்க. பல பேர் வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. கோமேன மாலதி அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பி இருக்காங்களா? மாலதி அவர்களே, நீங்க தான் சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்க. மாலதி எலைஸ் ரட்னேஷ் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு தீபாவளி பிரிபரேஷன் எப்படி போயிட்டு இருக்காங்க சொல்லணும். நீங்க மைக்ல தான் சொல்லணும். அவர் Okay. Okay. Mm.
நிறைய பேர் வந்து பல திட்டங்கள் போட்டிருப்பாங்க, ஆனா காலையில பசியறனே வந்து அப்படி பயங்கர வந்து உடம்பு மங்கிரும் பாருங்களேன். தீபாவளி நம்ம ஏன் இது கொண்டாடுறோம் அப்படின்னா தாத்தா பாட்டிலாம் வந்து கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் போகும்போது உங்க வயசு கடந்து போகும்போது குடும்பத்தோட எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்கல்ல. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் குடும்பத்துக்கூட இருக்குன்னு சொல்ற விஷயம், இந்த ஒரு வாரம் லீவ் போட்டு போற சுகம் வேற எதுலயுமே இல்லஜி. ஆனா இப்ப ஒரு ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அதாவது வந்து வீட வந்து ஃபுல்லா சுத்தம் பண்றது இவங்க வேலையா இருக்கும், கர்ட்டன் மாத்துறது இவங்க வேலையா இருக்கும், வெளியில நல்லா தண்ணி அடிச்சு ஊத்தி கழுவி எடுக்கிறது ஒரு ஆள் வேலையா இருக்கும். சோ நீங்க வந்து எந்த இன்சார்ஜ் உங்க வீட்டுல? சொல்லுங்க உங்க பேரை சொல்லி வந்து ஒரு அறிவிப்பு போட்டுருவோம். இப்ப முடிச்ச வாரம் இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு வந்து அப்பாடா நல்ல காலம் ஒரு மூணு நாள் லீவ் கிடைச்சிச்சு. ஏன்னா அந்த ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பத்தாது பாருங்களேன். எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு மண்டே வந்தது நிறைய பேருக்கு அப்பாடா நல்ல காலம் கொஞ்சம் பெண்டிங்ல வச்ச விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்த தூசி தட்டணும், எங்கெங்கெல்லாம் அடுக்கி வைக்கணும், அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க. தீபாவளி வந்தாதான் கர்ட்டன் கழட்டணும், மெத்த துணி மாத்தணும், வீட்டை கழுவி அடிச்சு விடணும். அந்த காலையில எழுந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி யோசிப்போம், இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கிறோம், எதுவா இருந்தாலும் ஒத்த காலம் நின்னு முடிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன ஒரு மாதிரி டயர்ட் ஆகுமா, ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணுவோம், ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறம் மனசு மாறிடும். இல்ல இப்ப நம்ம கேட்டோனே வந்துட்டு விஷயங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க. மாலதி வந்து மெர்ச்சன்டைஸ் தேய்ச்சாங்களே, ஹாப்பி தீபாவளி சுரேஷ் அண்ணா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷர்மினி மினி வந்துட்டு லைஃப பாத்துக்கிட்டே நெய் உருண்டை செய்யறாங்க. பெரிய விஷயங்க. சோ நீங்களும் லைஃப பாத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? இல்ல வந்து தீபாவளி பிரிபரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க கேட்டு சொல்லுங்க. ஆமா, அதாவதுங்க இந்த ஒரு டிவி பாத்துக்கிட்டோ இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு வேலை செய்யறது அதெல்லாம் ஒரு ஜாலி தான். சோ அடுத்து அடுத்த மெர்ச்சன்டைஸ் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து ப்ரிபரேஷன் அனுப்பலாங்க. அதாவது வீட்டுல ப்ரிபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லைஃப் பாத்துக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்க தொடர்ந்து அனுப்பலாம். பட் அதுக்கு இடையில ஒரு மெர்ச்சன்டைஸ் அள்ளி கொடுக்கலாமே அப்படின்னு நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். லைஃப் பாத்துக்கிட்டே மக்கான் பரோட்டா ஜாக், தேங்க்யூ பிரதர். நான் முறுக்கு புளியறேன் ருவீந்திரன் கிருஷ்ணன். ஓகே, அடுத்து கேள்வி தயாரா இருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே ஜெயிச்சவங்க வந்து ஜெயிக்க முடியாது, புதியவர்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ராகாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேக் லைன் இருக்குங்க. ராகாக்குன்னு ஒரு டேக் லைன் இருக்கு. அதாவது ராகா அதை முடிச்சோடனே நாங்க இந்த ஒரு டேக் லைன் சொல்லுவோம். அது என்ன டேக் லைன்? முதல்ல பதில் சொல்றவங்களுக்கு தான் மெர்ச்சன்டைஸ். கொஞ்சம் நல்ல கண்ணை உருட்டி பாருங்க சுரேஷ். Please ask easy question, Dinesh சொல்லி இருக்கிறாரு. Easy question. இதை விட இன்னும் ஈஸியா நான் எங்க தங்க போறது? சாய் அவதார்னு ஒரு நம்பர் வந்துட்டு ஏ அப்படின்னு போட்டிருக்காரு. ஆஹா, சரி, நமக்கு வெற்றியாளர் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, நம்ம இப்ப வெறும் ராகா தாங்க, பழைய THR அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கிட்ட இல்ல, வெறும் ராகா தான். சரியான பதிலுக்கு தான் நம்ம வந்து பிக்அப் பண்ணி கொடுக்க முடியும். தினேஷ், சுலபமான கேள்வி தான், அவங்க எப்பயும் பேசுறத கேட்டிருக்கோம். ஆமா ஆமா. சோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, THR அப்படின்ற வார்த்தை கிடையாது, வெறும் ராகா. அதன் பிறகு நாங்க அடிக்கடி ரேடியோல சொல்ற அந்த ஒரு டேக் லைன் என்ன? சோ அதுதான் உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்க போறது. ஏன்னா ஸ்பெல்லிங் எல்லாம் தாறுமாற வேற போட்டிருக்காங்க. சோ வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மின் பாத்து சொன்னா நம்மளால வந்து சொல்ல முடியும் பாருங்களேன். ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க. சோ இந்த வருஷம் ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது பிளான்ஸ் எல்லாம் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல அவுட் ஆஃப் த ஆர்டினரியா ஏதாவது பண்ணலாம், இல்ல எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம், இல்ல இந்த ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல இல்லங்க, ஆஸ் யூஷுவல் இந்த வருஷமும் அதே பிளான் தான் அப்படின்றீங்களா நீங்க தீபாவளிக்கு? எங்க போல வீட்டுலயே இருந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. என்னோட வேலை வந்து கையில கொடுத்தோன்னு யாரு அவரு தேடுறதுக்கே வந்து டைம் போய்கிட்டு இருக்கு. ஓகே,
சோ வெற்றியாளர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. ஷேன் கிட்ட அவ்வளவு தான் கேள்வியா? வேற ஏதாவது கேட்கணுமா? ருபினேஷ் செல்வராகன் லெவிஸ்தா காஃபி குடிச்சிட்டே பாக்குறேன். எங்களுக்கே வா, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. We like this good. Very much. Okay, so நம்ம மர்ச்சன்டைஸ்ல மூணு விதமான மர்ச்சன்டைஸ் உங்களுக்காக இருக்கு. அதாவது வந்து அந்த டோட் பேக் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டி-ஷர்ட் இருக்கு. எல்லாருக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். சோ பின்னால இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பேர் சொன்னாங்களே, எஸ் வந்துட்டாங்க, JR_collection. இவங்க தான் வந்துட்டு வெற்றியாளர். நம்மளுடைய டேக் லைன் வந்துட்டு ராகா ஆஹா சிறந்த இசை. சோ JR கலெக்ஷன் அவர்களே, தயவு செய்து நீங்க போயிட்டு எங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க உங்களுடைய விவரங்களை. சோ இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க. இதோட இன்னும் முடியல, இன்னும் ரெண்டு மூணு பரிசுகள் எல்லாம் இருக்கு, அப்படியே எங்க கூட தொடர்ந்து இருங்க. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணி ஆகணும் சுரேஷ். ஏன்னா தீபாவளி அப்படின்னு சொன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம செஞ்ச நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. எப்படின்னா முறுக்கு சுடுறது, அதுக்கப்புறம் வந்து நெய்யூருண்டை பிணையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு. காலையில எஞ்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், தோசை கோழிக்கறி காம்பினேஷன், இதெல்லாம் வந்து பல வருஷமா அப்படியேதான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு மாறி போயிருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புறது. தீபாவளி கார்டு அது யாரெல்லாம் அனுப்பிட்டு இருக்கா? ஆமா, ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கான பொருட்களை வாங்கும் போது அந்த கார்டையும் போய் ஒரு 50-100 அப்படின்னு வாங்கி, ரொம்ப முக்கியமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோட முகங்கள், ஹீரோயினுடைய முகங்கள்லாம் இருக்கும் அதுல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தெரியுமா, தீபாவளி கார்டு வந்து அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ஏய் சித்தப்பா கணப்பு, மாமா கணப்பு அப்படின்னு அட்ரஸ் வந்து எழுதிட்டு இருப்போம்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சித்தப்பா பெரியப்பா மாமான்னு போட்டுருவோம். சோ கூட்டாளி குடுக்கறது கவிதை எழுதுவோம். ஜாங்கான் மக்கான் மூருக்கு நந்தி ஜாடி கிருக்குன்னு பாத்தீங்க, அதெல்லாம் வந்து காணாம போயிருச்சு. ஆனா திரும்ப வந்து அந்த மோகத்தை வந்து கொண்டு வரதுக்கு உங்களுடைய ராகா முடிவு பண்ணிருக்கின்றது. உங்களுக்காக தீபாவளி அனுப்பலாம் அப்படின்னு நாங்க இருக்கோங்க. எப்படின்னா நீங்க வந்து raaga.shock.my எங்களுடைய அகப்பக்கத்துக்கு வரணும். ஓகேயா? அதுதான் நம்பர் ஒன் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க வந்து இந்த தீபாவளி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அங்க நீங்க போய் தட்டினோன்னு யாருக்கு நீங்க கார்டு அனுப்பணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க உங்களுக்கே அனுப்பிக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிற யாருக்காவது அனுப்பலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரா இருக்கட்டும் இவங்களுக்கு நீங்க கார்டு அனுப்பணும்னு சொல்லி அவங்களுடைய விவரங்களையும் போட்டுட்டீங்கன்னா இலவசமா உங்க பேர்ல அந்த கார்டை இந்த வருஷம் நாங்க அனுப்ப போறோம். திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோங்க, நீங்க போஸ்டல் சார்ஜஸ் எதுவும் கொடுக்க வேணாம், நீங்க உங்களுக்கு கூட கார்டு அனுப்பிக்கலாம், யாருமே உங்களும் தடுத்து போட்டு போறது கிடையாது. அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்பான்சர் வீடியோ ஒன்னு இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப உள்ளுக்கு வருவோம். ஸ்பான்சர் வீடியோ அப்படின்றத விட நம்ம ஒரு தீபாவளி கார்டு இருக்கு இல்லையா, அது பத்தி ஒரு வீடியோ இருக்கு. அப்படியா? சொல்லி இருக்கலாம் முதல்ல என்கிட்ட. சொல்லி சொன்னாங்க, நீங்க கேக்கல. ஓ யா, சோ இப்ப போய் அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க. கண்டிப்பா இணைவோம், இணைப்போம். எப்படி கார்டு வந்து ரெடியா இருக்கு எங்க கிட்ட? raaga.shock.my போயிட்டு நீங்க எல்லாத்தையும் எழுதணும். திரும்ப திரும்ப சொல்றாங்க, யாருக்கு எவருக்கு அப்படின்னு வந்து போட்டுருங்க, உங்க அட்ரஸ் கூட போட்டுக்கலாம். ஆனா யாரும் கார்டு அனுப்பி கூட கவலைப்படாதீங்க, ராகால இருந்து நாங்க அனுப்புறோம். ஆனா தீபாவளி முடியறதுக்குள்ள கார்டு வந்து கிடைச்சிடும்ல? கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க எவ்வளவு சீக்கிரம் அனுப்புறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்டிப்பா யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு போய் அதை சேர்ந்துருவாங்க. சோ ரொம்ப நேரமா வந்து நம்மளே விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், ஷேன் கிட்டே நிறைய கேள்விகள் கேட்டாச்சு. இருங்க 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 இருங்க, இப்ப ஜாங்கான் மக்கான் முறுக்கு நந்தி ஜெடிக்கு இருக்கு இருக்குல்ல, சோ இங்க ஒருத்தவங்க அனுப்பி இருக்காங்களா, ஜாங்கான் மீனும் சோயா பீன் நந்தி ஜெடி மிஸ்டர் பீன். ஓ மிஸ்டர் பீனா? வேண்டும் உரும்புறாரு ஷேனு. Ladies and gentlemen, Shane. Thank you.
என்ன அடிபட்டு கேட்டா காது தோல்விப்பட்டு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே சவுண்ட் விளங்குறாங்க நீங்க உங்களுக்குள்ள பேசுன எப்படி ஷேடு காத்து அடிபட்டு. ஓகே குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் தீபாவளியா ஏண்டா வருது பேங்க்ல வந்து பணம் எவ்வளவு வீணாகுது தெரியுமா, வருஷம் எவ்வளவு சேர்த்தாலும் இந்த தீபாவளி டைம்ல மட்டும் கரெக்டா எல்லாம் கரைஞ்சிருது. எப்படின்னா சில பேர் பயங்கரமா கேள்வி கேட்பாங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு காசு மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துல வந்து எவ்வளவு கொண்டாட்டங்கள் வருதுங்க. ஆனா நம்ம எல்லாம் வந்து ஒத்துமையா வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடுறது வந்து தீபாவளி, அடுத்து வந்து பொங்கலையும் நம்ம வந்து சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த கொண்டாட்டத்துல வந்துட்டு ராகாவும் உங்க குடும்பத்துல இருக்கணும் அப்படிங்கறதா வந்து எங்களுடைய ஆசை. அதனாலதான் நீங்க வந்து ராகாவுடைய மெர்ச்சன்டைஸ் எல்லாம் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ லைஃபா நம்ம ஷேன் எக்ஸ்ட்ரீம் அவர்களையும் கூட்ட வந்து பாட வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா அந்த ஒரு தீபாவளி ஃபீவருங்க, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிச்சு விடணும் இல்லையா, தீபாவளி அன்னைக்கு இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சோ அதனாலதான் இப்பவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஷாப்பிங் நிறைய இடங்கள்ல எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு, நிறைய வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு புது துணியெல்லாம் வாங்கி வீட்டுல அப்படியே அடிக்க வச்சு அதை ஒவ்வொரு நாள் பாக்குறதே தனி சுகம் தாங்க. ஏப்ப ராஜா கிங் தியாகு வணக்கம் அப்படின்னு வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. துர்கா தேவி லவ் எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாமே வந்து கேள்விக்குதான் பதில் சொல்லிருக்காங்க பாருங்களேன். ஒரு சில பேர் இன்ன வரைக்கும் சவுண்ட் விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எங்களுடைய எண்ட்ல இருந்து எல்லாம் பண்ணியாச்சுங்க, இங்க நாங்க சிஸ்டம்ல கேட்கும் போது நல்லதா இருக்கு. அப்படியும் விளங்கவில்லை, திரும்ப சொல்றேன், அப்ளிகேஷன் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப லைஃபுக்கு வாங்க. அடுத்தவங்களுக்காக ஒரு கேள்வி இருக்குங்க, பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேனே வந்து அதை பத்தி அப்படியே பேசலாம் நினைச்சிட்டு இருந்தோம், அவரே எடுத்து விட்டுட்டாரு. இணைவோம் இணைப்போம், அதாவது நம்ம ஆஸ்ட்ரோடைய இந்த வருடத்திற்கான தீபாவளி பாடல் நம்முடைய ஸ்டேன் அவர்கள் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. நம்முடைய உதயா தான் வந்து அதற்கான வரிகள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அந்த பாட்டை பாடியிருக்காங்க, யாஷினி, மாறன், ஜே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த பாடல் எல்லாமே. ஏன்னா ராகால வந்து போன வாரம் நம்ம கலக்கல் காலையில் தான் அந்த பாட்டை முதல்ல பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் வீடியோ பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரங்க தொலைக்காட்சி அஸ்ட்ரோ உலகத்துடைய பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் உங்களுக்காக வந்துவிடும். சந்தோஷமான ஒரு விஷயங்க, ஏன்னா இந்த வாட்டி ரேடியோ டிவி இணைஞ்சி வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம ராகாலையும் பண்ணிருக்கிறோம். தீபாவளி அப்படின்னு வாழ்த்து தானே. சோ ஒவ்வொரு அறிவிப்பாளர் நேரத்திலயும் வந்து வாழ்த்துக்கள் சதறி போகும், சதறி போகணும் நீங்க தான் அனுப்பணும், நாங்க வேற யாருக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அடுத்து எப்படி யாராவது ப்ரெப்பரேஷன் பத்தி ஏதாவது ஷேர் எல்லாம் பண்ணிருக்காங்களா, என்ன பண்ணி இல்ல, நிறைய பேர் வந்து வாழ்த்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் எனக்கு நல்லா கேக்குது சத்தம் உங்களுக்கு கேக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். சோ இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு தீர்ற வரைக்கும் முடியாது சொல்றேன். ஆமா உண்மை. சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்த ரவுண்ட் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் கொடுத்துருவோமா சுரேஷ். மகிழா, உங்களுடைய சட்டை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா உங்களுக்காக காத்திருக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ராகால ஒவ்வொரு நாளும் காலை 6-10 மணி வரைக்கும் ஒளியேறும் நிகழ்ச்சியுடைய பெயர் என்ன? ரொம்ப கஷ்டமாச்சு, வெரி டிஃபிகல்ட். சோ ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில 6-10 சோ என்ன நிகழ்ச்சி வந்து ஒளியேறும், அந்த நிகழ்ச்சியுடைய பெயர் என்ன? அவ்வளவுதான்.
சோ யார் முதல்ல பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு தான் ராகாவுடைய மர்ச்சன்டைஸ்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி ஷைனியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். மர்ச்சன்டைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் போட்டு ராகாவுடைய எல்லா ஷோஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஷோஸ் பேர்லாம் அழகா தமிழ்ல எழுதி ரொம்ப அழகா செஞ்சிருக்கோம் டிசைன் பண்ணி. நிறைய பேர் எங்க கிட்ட நாங்க எங்கேயாவது வெளியில ராகாவுடைய டிஷர்ட் அணிஞ்சிட்டு போனாலும் நாங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்குறோம் கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. போட்டியை தவிர வேற விதத்துல எங்களால கொடுக்க முடியும். சில பேர் நினைப்பாங்க என்ன காசு கொடுத்துவாங்க உண்மையில கேட்டிருக்காங்க. இல்ல நிறைய பேர் வந்துட்டு விஷயங்களை போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகலா செகு இ டியூஷன், அதுக்கப்புறமா வந்து ரவீந்திரன் கிருஷ்ணன், சுரேஷ் அந்த பச்சை கலர் சொக்கா எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொக்கா தான் கேக்குறாங்க. ஓ ஏன் சார் இது கடல் காஞ்சி வேற எங்க போட்டு வாங்க முடியாது. சார் நம்ம கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லியா? ஏ நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு வந்து வின்னருக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். கேட்ட நான் நினைக்கிறேன் முதல் ஆளே வந்துட்டு சரியா தான் சொல்லிருக்காங்க. ஏனங்க நாங்க எடுத்தோனே பதில் யாரு வந்து சரியான பதில் சொன்னானே எங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஏனா எடுத்தோனே கட 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 கடன்னு ஓகே மெசேஜ் வந்திருது. அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில் 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒளியர் நிகழ்ச்சியோட பேர் வந்துட்டு திஷா ஹேனா ஆர்ட் சரியா சொல்லிருக்காங்க. கலக்கல் காலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ராகாவுடைய மர்ச்சன்டைஸ் வந்து சேர போது. அதுக்கு நீங்க ராகாவுடைய இன்ஸ்டாகிராம்ல போய் மறக்காம டிஎம் பண்ணி விட வேண்டும். தேங்க்யூ தேங்க்யூ. இது எப்படி இருக்கு? அது வந்து கலக்கல் காலையில ஒரு ஒரு அங்கங்க கலக்கல் காலை தான் வந்து ப்ரோக்ராமோட முழு பேரு. இணைவோம் இணைப்போம் இந்த ராகாவுடைய அஸ்ட்ரோவுடைய இந்த தீபாவளி பாட்டு அதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியாச்சு. ஒரு சில பேர் கேட்டிருக்கலாம் ராகால, இன்னும் ஒரு சில பேர் எப்பங்க வருது அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 2 வரி எங்களுக்காக அந்த பாட்டு மட்டும் பாட முடியுமா? ஷேனுக்கு பாத்தீங்கன்னா 2 மைக் இப்ப எதுல வந்து ஜெகல் பண்றது இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்காரு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு. இன்னொரு வாட்டி அந்த மைக் கிட்ட போயிட்டு சொல்லுங்க பாருங்க. இன்னொரு வாட்டி எங்களுக்காக ஒரு ஒண்டியா இருக்கும் நிறைய லைன் ஒவ்வொரு சின்ன சட்டைக்கு பண்ணாங்க. என்னங்க அதுக்காக வந்து முகங்களை மாத்திக்கு ஷேன் வேற மூஞ்சி நான் வேற மூஞ்சி. எங்களுக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி அனுப்புறதுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் கொரியா. யூஸ் நான் நினைக்கிறேன் ஒரே காமெண்ட் பல இடங்கள்ல கொடுத்து வந்துட்டு பழக்கமாயிருச்சு பிள்ளைங்க. சும்மா ஒரு காமெண்ட் போட்டு விடுவோம் அனுப்பி விடுறேன். மிஸ்டர் விக்கி வணக்கம் சொல்லிருக்காங்க. பேபி ஜாக்சன் வந்து பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சில பேர் கேட்டிருக்காங்க நானும் தான் அங்க கலக்கல் காலையில் அனுப்பின ஸ்பெல்லிங் ராங்கான்னு. ஸ்பெல்லிங் ராங் கிடையாதுங்க, முதல்ல அனுப்பினவங்களுடைய பேர் தான் வந்து நம்ம சொன்னோம். சோ உங்க இந்த வின்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ராகாவுடைய இன்ஸ்டாகிராம் பேர் மறக்க டிஎம் பண்ணிருங்க. கண்டிப்பா இந்த கட்டத்துல வந்து நம்மளுடைய இந்த பாடல் இருக்கு இல்லையா இதனுடைய ஷூட்டிங் பத்தி நம்ம பேசி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நான் இருந்தேன் நீங்க கரெக்டா வந்து முடியாது எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அழகா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன் நீங்க பாட்டு வச்சு போனஸ் எதுவும் கிடைக்காம பண்றதுக்கு ஒரு அகிலாக்கா கெட்டிங் பிரிட்டிய டே பை டே அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். கமிங்க உண்மையில போட்டிருக்காங்களா? உண்மையிலே போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட பேச சொல்லுவேன் நானே. ஓகே பாத்தீங்களா உங்களுக்கு கொடுக்க முடியாது என் கிட்ட அந்த ஐபேட தெரியுதா? அதாவதுங்க எப்பயுமே வந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதா வந்து எல்லோருடைய ஆசையும். சில நேரங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி கூட வந்து ரேடியோல வந்து பேசியிருந்தோம். என்னன்னா இன்னும் சில பேருக்கு வந்து இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருந்தாலே பாக்குறதுக்கு என்னோட அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான் தீபாவளிக்கு வந்து அவன் மட்டும் புது துணி வாங்குறான் அப்படின்லாம் வந்து இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் தவிர்த்துட்டு கொண்டாடணும். ஏன்னா நம்மளுடைய ஒற்றுமை தான் வந்து நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகும். சரியான இடங்கள்ல சரியான விஷயங்களை கேட்டு வாங்கினாலே
நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மை உண்மை, அது மட்டும் இல்லங்க, லைஃப் அப்படினு சொல்லும்போது அதுல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். சோ ஒரு சில பேர் ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க, ஆனா நிறைய பேர் அப்படி மனம் திறந்து கம்ப்ளிமெண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி நாலு பேர் இருக்கறனாலதான் இந்த உலகத்துல இன்னும் மழை போகுது. அங்கிலா இப்ப வந்து அந்த ஐபேட்ட கையில பிடிக்காம கேமராவை பத்தி பேசுறது ஜாலியா தான் இருக்கு. இப்ப இவள நான் திணறிக்கிட்டு இருந்திருக்கேன். திணற கிடையாது, உங்களுக்கு வந்து ரெண்டையும் மல்டி டாஸ்க் பண்ண தெரியல, அதுதான் உங்க பிரச்சனை. அது உண்மைதான். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு ஏதாவது போக போறோமா? கண்டிப்பா போயிடலாம். இப்ப நம்ம ஷேன் கொடுத்த ஒரு விஷயத்துல தான் கேள்வியை வந்து நம்ம வந்து எடுக்க போறோம் பாருங்களேன். சோ அது பார்க்காம இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு தானே? ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி வெயிட் பண்ண மாட்டேன் பாருங்களேன். கேள்வி கேட்டோனே யார் முதல்ல ரிப்ளை பண்ண போறா அப்படின்னு பாக்க போறேன் நான். வீடியோ லேக் நினைக்காதீங்க, நானும் கை தூக்கிட்டு என்ன பேசணும் மறந்துட்டேன். சோ தயாரா இருக்கீங்களா அடுத்த கேள்விக்கு? தயார் அப்படின்னு சொன்னோன்னதான் நான் வந்துட்டு கேள்வியை கேட்பேன். இப்ப நம்முடைய இந்த தீபாவளி பாடலை வந்துட்டு ஸ்ரீநக்ஷி அவருடைய இசையில வந்துட்டு நம்முடைய அறிவிப்பாளர்கள் மூணு பேர் பாடியிருக்காங்க சரிங்களா. அதுல ஒருத்தரோட பேரை சொல்லுங்க. ஸ்ரீநக்ஷியுடைய தீபாவளி பாடல நம்ம அறிவிப்பாளர்ல மூணு பேர் பாடியிருக்காங்க, ஒருத்தரோட பேர் வந்தா எங்களுக்கு வந்துட்டு போதும். சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகாவுடைய மெர்ச்சன்டைஸ் வந்து அந்த பையோ சட்டையோ அல்லது தலையில போடுற கேப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நினைக்கிறேன், நீங்க பட்டன ஒரு பதில் சொல்லிடாதீங்க, பின்னாடி நமக்கு வரணும். சரியான பதிலை முதல்ல சொல்லி இருக்கின்றார் ஹஷ்வினி ராஜேந்திர. சோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனே ராகாவுடைய இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு போட்டுருங்க. நீங்க டிஎம் பண்ணாதாங்க, நாங்க அங்கிருந்து உங்களுக்கு வந்து மத்த மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மெர்ச்சன்டைஸ் அனுப்ப முடியும். சரி, மணி ஆகிட்டு இருக்கு, மணி தரீங்களா? இப்ப மணி வந்து 8:41. சோ நாங்க வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றோம். எல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிடணும். இல்ல எத்தனை பேர் வந்து வீட்டுல படம் பாத்துக்கிட்டு இல்ல ஒரு பிஸ்கட் செஞ்சுக்கிட்டு வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியல பாருங்களேன். அதாவது இந்த லைஃப் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்குன்னா அந்த ஒரு தீபாவளி தீவிர கொண்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு வந்துருச்சு ஒரே ஷூட்டிங் அது இதுன்னு மாத்தி மாத்தி, இன்னைக்கு இந்த ஷூட் நாளைக்கு அந்த ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புது துணி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ராகால எங்களுக்கு வந்து ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் அந்த ஃபீவர் உங்க வீட்டுக்கும் வரணும், ஏன்னா நிறைய பேர் முதலே சொல்லிருந்தீங்க முடிச்சு சுட்டுக்கிட்டே லைஃப் பாத்துட்டு இருக்கோம், நெய்யுருண்டை செஞ்சுட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு வீடு சுத்தம் பண்றது, அதுல அந்த லைட்டா அந்த ஒரு மூட் வந்துடும். சோ இந்த டிக்டாக் லைவ் மூலமாக இன்னும் அந்த ஒரு ஃபீவர் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்து நாங்க உங்களுக்கு காட்ட போற ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? காட்ட போற விஷயம் இங்க இருந்து நம்மளோட தீபாவளி கொண்டாட்டங்கள் தாறுமாறாக தொடங்குகிறது. என்னங்க ஒரு 2 நிமிஷமாவது வீடியோ ஓடுன்னு பார்த்தா இப்படி 2 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க ஒளியேச்சு. சக்கு சக்குன்னு நம்ம முடிச்சுட்டாதான் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறதுக்கு ஆவலா இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மெர்ச்சன்டைஸ் பிரைஸஸ் தான் நம்ம கொடுத்துருவோம். பட் அதுக்காக இது முடிய கிடையாது. ஏன்னா நம்ம ராகாலையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய போட்டிகள் உங்களுக்காக நடத்திக்கிட்டே இருக்கோம். சோ ரொம்ப முக்கியமா வந்து அல்டிமேட் ஸ்டார் சர்ச் இது வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு ரேடியோ அறிவிப்பாளர் அதுக்கப்புறம் டிவி தொகுப்பாளருக்கான ஒரு தேடல் அது வந்து நம்ம புக் இட் ஜலில நம்மளுடைய அஜெண்டா சூர்யா கன்வென்ஷன் எக்ஸ்போ நடக்குது இல்லையா 15-16 அங்க நடக்க போகுது. அது முடிஞ்சு பைனல்ஸ் நடக்கும். சோ பினாங் ஜேபி அதுக்கப்புறம் கேஎல் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அங்க பைனல்ஸ்க்கு வருவாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் வசனம் படம் பணம்னா அதுல ஒரு பக்கம் வேற காசு ஓடிட்டு இருக்கு. எப்படி நாங்க கலக்கல் காலையில ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்க துடியா துடிப்போம். ஜெயிக்கலன்னா ரேவதி வந்துருவாங்க, அப்பாடா என் டைம்ல ஒரு 400 ரிலி இருக்காங்க. அவங்களும் ஜெயிக்கலன்னா உதயம் வந்து வேற, அப்பாடா நமக்கு ஒரு 600 ரிலி இருக்கா அப்படின்னு. சோ இப்படியே உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா நிப்பாட்டா ஜோக்கா பேசுறீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ல மாதிரி எனக்கு வந்து இந்த மல்டி டாஸ்கிங் முடியாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையா உங்களை நான் பார்த்தேன், அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் வராதுங்க. அதையே இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப கேக்குறீங்க. நல்லா இருக்குதா? சில பேர் வந்துட்டு வெங்காய காபி இது வெங்காய முறுக்கு செஞ்சுக்கிட்டே வந்துட்டு லைஃப் பார்த்துட்டு இருக்காங்களா? யாராவது தர்ஷன் வந்துட்டு காபி முக்கியம் பிகில் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. சோ மத்த எல்லாருமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இன்னைக்கு லைஃப் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 319 பேர் வந்து இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க.
மலேசியால நம்முடைய மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா வந்து 2 மில்லியனுக்கு வந்து மேல இருக்கின்றது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் அப்படிங்கறத வந்துட்டு எங்களுடைய ஆசை. இது வந்து கலக்கல் காலையிலா இருந்து இருக்கட்டும், இல்ல வணக்கம் ராகவா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன கதையா இருக்கட்டும், ஐப்பமாலையா இருக்கட்டும், கோகுடைய நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும். இந்த முறை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நாங்க பல விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க பாடலி கேட்டதான் தெரியும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து லைஃப்ல அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு நமக்காக அப்பப்ப பாடல்களையும் தூவிட்டு இருக்கிற நம்முடைய ஷேனும் வந்து இருக்காரு. ரொம்ப நன்றி ஷேன் நம்ம கூட ஜாயின் பண்ணதுக்கு. சோ மீண்டும் ஒரு மாதிரி உங்களுக்கும் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் உங்களை நாங்க அப்படியே விட போறது கிடையாது. முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் ஒரு அருமையான ஒரு 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 பாடலோட அப்படி முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த லைஃப் வந்து நாங்க சந்தோஷமா முடிச்சிருக்கோம். உங்களோட பாடல் வச்சுதான் நம்ம அப்படியே வீடியோ ஃபேட் அவுட் பண்ணி நம்ம வந்து டைட்டில் கார்டை வந்து ஏத்த போறோம். சரிதா? இந்த ஃபீல நீங்க எங்களுக்காக அப்படி உள்ள கேட்டு கொடுத்தீங்க. நன்றி வணக்கம். இவ்வளவு நேரம் கூட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்துட்டு நன்றிகளை சொல்லிக்கிறோம். பரிசு வாங்கினவங்க மறக்காம டிஎம் பண்ணிருங்க. மீண்டும் எல்லாருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஃப்ரம் சுரேஷ் அண்ட் அகிலா அண்ட் ராகா டீம். ஒளியாய் திகழ்வோம், ஒன்றாக மகிழ்வோம், சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. நம்ம ராகாவோட சேர்ந்து ராகம் பாடு நீ, சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. திசை இல்லாமலே யாரும் இல்லையே, ஹே திசை இல்லாமலே வாழ்வும் இல்லையே. ஒன்றாக மகிழ்வோம், சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. நம்ம ராகாவோட சேர்ந்து ராகம் பாடு நீ, சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. ஒளியாய் திகழ்வோம், ஒன்றாய் நிகழ்வோம், கைய கொடுத்து வாணியு நானு சேர்ந்து கவலைய மறப்போம். வீசுற காத்துல பீசா இருப்போம், நயுகின்ற சீனா சிறகா பறப்போம். சிந்தனையும் தெளிவடையும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.
இனிமேனி தன வேண வேகமாக மேல ஏறு செலவெல்லாம் குறைச்சு நீ செத்து வையுமாய் குடும்பத்தை பாக்குற பொறுப்பு இருக்கு கண்டபடி தெரிஞ்சா நீ எதுக்கு இப்ப தீப்பட்டி கொண்டா வில கேத்துவோம் உடம்பு சூடரங்க என்ன பூசுவோம் வாசனை இழுக்குது சுட சுட இட்லி பேப்பர் தோசை நலவக சட்னி ராகா ரேடியோ ஆன் பண்ணு செல்ஃபியை பிடிச்சி போஸ்ட் பண்ணு சின்ன சின்ன மூமெண்ட் லைக் பண்ணு கெட்டதெல்லாமே ஹைட் பண்ணு ஆசர வெட்டி வெடிச்சா வாய் விட்டு சிரிச்சா ஈஸியா இருந்தா மகிழ்ச்சிதான் அகத்துல இருப்பது முகத்துல வரும் ஒரே புன்னகை வாழ்க்கைய தரும் திகழ்வோம் ஒன்றாக மகிழ்வோம் சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி நம்ம ராகாவோட சேர்ந்து ராகம் பாடு நீ சொல்லு ஹாப்பி ஹாப்பி தீபாவளி ஒன்றாய் மகிழ்வோம் கைய கொடுத்து வாணியும் நானு சேர்ந்து கவலைய மறப்போம் இருப்போம் சீனா பரப்போம் சிந்தனையும் தெளிவடையும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ராகா ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்துகள்